கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 15:31 வசனம். 1 கொரிந்தியர் 15:31, 1 கொரிந்தியன் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். என்ன, எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது, ஒரு மேன்மை பாராட்டுறேன். என்ன மேன்மை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக உங்களை குறித்து, நீங்கள் யார் என்பதை குறித்து எனக்கு பெரிய பெருமை இருக்குது. தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கே 2:19, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். என்ன, நீங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சி, நீங்கள் தான் எங்களுடைய கிரீடம். அப்போ என்ன, உங்களை கொண்டு என்ன சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், நான் டெய்லி சாகிறேன். ஒவ்வொரு நாளும் சாகக்கூடிய அளவிற்கு போராட்டம், நிந்த, நாசம், மோசம். ஆனால் அதையெல்லாம் நான் ஏன் செய்கிறேன், ஏன்னா எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். அப்போ நான் கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணாது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபிடிக்கிற பாடுகள் எல்லாமே என்ன பண்ணாது, என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது. என்ன, என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது. ரோமர்கள் எழுதும்போது, Romans 8:36 சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மளை அன்பை யாரால் பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இல்லை, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. எப்படி முற்றும் ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும்? காரணம் என்ன சொல்லும்போது சொல்லி பாருங்களேன், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதில் சொல்லும்போது சொல்லும், மரணமும் என்னை பிரிக்காது. ஏன்னா பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, பிலிப்பியர் 1:2, நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம், நான் இந்த பூமியை விட்டு போனேன்னா அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருப்பேன், தேவன் கர்த்தரோட கூட இருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிரியம், ஆனாலும் எனக்கு இங்கே கடமை இருக்குன்னு. அப்போ என்ன, நான் மரண மாம்ச பிரகாரமாக மரணம் அடைகிறத குறித்து கூட கவலைப்படலை. காரணம் என்ன, நான் வந்து எனக்காக மரிக்கலை, நான் வந்து உங்களுக்காக மரிக்கலை, நான் என்ன பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் அனுதினமும் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் படுகிற பாடு, என் நிந்தை, உபத்திரவம், வியாகுலம் எல்லாமே என்ன, என்னுடைய மரணத்துக்கு சமமாக இருக்குது. அதனால் நான் அதை எப்பொழுதும் நான் வந்து மேன்மை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிப்பினுடைய அனுபவத்தை உணர்ந்த மனுஷன் சும்மா இருக்கவே முடியாது. ஆமாம், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியல, நீங்கள் மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல முடியல அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்வதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தில் அவர் உங்களை ரட்சிப்பதற்காக செய்த காரியத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுதா? என்னக்கிட்ட எந்த ஒரு நன்மை இல்லாத போது, நான் எதற்குமே பாத்திரனாய் இல்லாத போது, எனக்காக அந்த தேவன் மனு உருவெடுத்து இந்த பூமியில் வந்து எனக்காக மரித்தாரே, அந்த அன்பை நீங்கள் உணர்றீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர் தியாகம், அவர் செய்த அந்த ஒரு பெரிய ஒரு காரியம் இன்றைக்கு அநேகருக்கு தெரிவதில்லை. அதனால் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை வாருன்னு சொல்லிட்டு, ரைட் ஓகே நான் கிறிஸ்தவன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க ஆண்டவரேன்னு வாயில் சொல்கிறாங்க, ஆனால் வேலை அவர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஆண்டவர்னு சொன்னால் என் முதலாளி, என் நிஜமானனே, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்பதற்கு பதிலாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எஜமானனுக்கே வேலை கொடுக்குற வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. அப்போ என்ன, நான் கர்த்தருக்கென்று எந்த நேரத்துலையும் எதையும் இழக்க தயார். காரணம் என்ன, எனக்கு இந்த ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு,
அதை நான் கொண்டாடுறவனாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு நெருக்கடியோ கிடையாது. அதனால் நான் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனாக வாழுவேன்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் அப்போஸ்தலனை பவுலை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். வல்லப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தார். அதனால் ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்தார். அதே போல நாங்களும், நாங்கள் மரணமோ வியாகுளமோ துன்பமோ துக்கமோ எதுவுமே உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதற்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.